ஓகேங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமாம், பாருங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதோ? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலமாக்களே, உலஃபாக்களே, துலவாக்களே, மனிதன் மனிதனுக்கு மனசு, மனிதனை ஆட்டி படைக்கக்கூடியது மனசு. அந்த மனசு என்ற வலையில் மனுஷன் சிக்கி கொள்கிறான், படாத பாடுக்கு ஆளாகிறான், கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு துயரத்துக்கு ஆளாகிறான். அந்த மனம் எப்படி கட்டுப்படுத்துவது? அதற்கு தான் முர்ஷிது தேவைன்னு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். அவர்கள் தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ஹவுல குவத்தை கொண்டு, அவர்களுடைய குருமார்களுடைய ஆன்மீக பார்வையை கொண்டு அந்த மனம் எப்படி கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹு அக்பர். எல்லாத்துக்கும் காரணம் மனமாகத்தான் இருக்கிறது. அதை நஃப்ஸ் என்று சொல்கிறதா, அதை கல்பு என்று சொல்கிறதா, அதை ரூஹு என்று சொல்கிறதா? மனம் என்று சொல்லுமே, அன்றாட வாழ்க்கையில் புழங்கி கொண்டிருக்கூட வார்த்தை, எத்தனை எண்ணங்கள், எத்தனை ஊசலாட்டங்கள், எத்தனை தொந்தரவுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மேலே போட்டிருந்த ஒரு அங்கி எவ்வளோ பேர் முத்தபர்ருக்கு, எவ்வளோ பேர் பரக்காத்தது. ஒரு நேரம் சொன்னார்கள், யாராவது ஒருவர் தொழுகையில் எந்த எண்ணமும் வராமல் அல்லாவுக்காக தொழுகிறானால், நான் மேலே போட்டிருக்கக்கூடிய இந்த அங்க வஸ்திரத்தை, இந்த தலப்பா துணியை உங்களுக்கு கொடுத்துட வேண்டாம். உடனே ஒரு சஹாபி முன் வந்தார். அல்ஹம்துலில்லாஹ், தொழுவும் வேண்டாம், தொழுதார். எந்த எண்ணம் வராமல் நான் தொழுத வேண்டேன். அப்போ நபி சொன்னாங்க, ஒரே ஒரு எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு வேண்டாம். அது என்னான்னு கேட்டார். நம்ம எந்த எண்ணம் இல்லாமல் தொழுதுட்டோன்னு ஒரு எண்ணம் வந்துச்சாண்டாம். ஆமான்னு சொன்னார். அது தப்பு தானே, அது கயிறுள்ளா தானே, அது அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாத எண்ணம் தானே அது, என்றாலும் உங்களுக்கு தர்றேன்னு கொடுத்துட்டான். நீங்க யோசிக்கலாம், ரசூலுல்லாவுக்கு எப்படி தெரியும் அவர் மனசில் வந்தது? ஆனால் தான் மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முர்ஷிது தேவை. ஏன்னா அவன் ஆலம மலக்கூத்தில் ஜபருத்தில் இருக்கிறாங்க அவங்க. அது உங்களால் ஆலமை தெரியாது, பேரம் தெரியாது. பாவிகள் பல கஷ்டங்களில் நம்ம ஆயிட்டுருக்கோம், நஷ்டங்கள் ஆளாயிட்டுருக்கிறோம். மலக்கூத்து ஆலமர் முழுக்கவுடைய மகாமுடைய கூட, நாசுத்தோடைய கூட மகாம், ஆலம ஜபருத் அதோட கூட, அந்தந்த மன்சில்ல அந்தந்த மகாமில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லித்தந்தவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் உடனே ஒத்துக்கிட்டார். யார் சொல்ல அப்படி எண்ணம் வந்துச்சு, சலாம் கொடுக்கும்போது வந்துச்சு, எந்த எண்ணம் இல்லாமல் நான் தொழுதுட்டேன். பார்த்தீங்களா, அந்த எண்ணம் வந்தது தானே, வந்துச்சுன்னா ஏன்னா நான் நீங்கள் என்ன மாதிரி தொழுவுறீங்க, உங்கள் மனசோடு என் மனசை சேர்த்துட்டேன்டான். இதுக்கு அரபி பாஷையிலே சூஃபி இஸ்லாமில் ஐனியத்துன்னு சொல்கிறது, சேருதல் இணைதல் சொல்கிறது. சூஃபி இஸ்லாமில் கைரியத்துன்னு ஒன்று இருக்கு, பிரிந்திருத்தல், சேர்ந்திருக்காமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஐனியத்தை ஹக்கீக்கி, கைரியத்தை ஹக்கீக்கி இஸ்லாயி. ராக ஹக்கீக்கத்தில் அல்லாஹ் கூட இருக்கிறான் என்பது உண்மைதான், அல்லாஹ் தனிச்சிருக்கிறான் என்பது உண்மைதான். இஸ்திலா சூஃபியாக்கள் சொல்படி அப்படின்னு நம்ம சபக்கு ஒரு லெசனே கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பாடம் ராக ஹக்கீக்கத்தில் சூஃபியாக்கள், அஜ்மீர் சர்க்கார் சொன்ன அந்த பாடங்களை எல்லாம் இன்றும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தமிழ் பாஷையில், உருது பாஷையில், அரபி பாஷையில், ஃபார்சி உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்போ மனம் ஒன்றுதல், ஒன்றுபடுதல், மனம் ஒன்றுபடுதல் எப்படி போல? பெருமானாரிடம் வந்து சொன்னார்கள் சில பேர், ஈமான் கொள்ளாத ஜனங்கள்,
நீ உண்மையிலே அல்லாஹ் தூதராக இருந்தான், நபியாக இருந்தான். இந்த நிலவை பிளந்து காட்டுகள் சொன்னாங்க. சூரியன் 9.5 கோடி மைல் அங்க இருக்கு. அதனுடைய தொகையில நிலா இருக்கு, சூரியனோட வரக்கத்தை அதனுடைய சதக்காவில் இருக்கு. அந்த நிலாவை பிளந்து காட்டும் சொன்னாங்க. பெருமாள் கீழே இருந்து கையை அப்படி அசைஞ்சாங்க. இப்படி அசைக்கல, கியாமத்து வந்திருக்கும். ஏன்னா கியாம நாளில் நிலா ரெண்டா பிளந்து உண்டுறோம், தூக்கி வீசப்படும். இப்போ அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு இல்லை, அது கடைசி உலகம் அழியக்கூடிய காலம். அதனால் ஒரு பக்கம் அசைச்சான், சரியாக ஒரு பாதி நிலம் தனியாக போய் திருப்பி வந்து சேர்ந்துருச்சு. இப்போது அந்த கோடு இருக்கு என்பது மேதைகளின் கணிப்பு, யாரும் அதை மறுக்கவில்லை. சந்திரன் பிளந்து விட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எங்கிருந்து அதை பிளந்தார்கள்? சாதாரணமாக ஒரு பீஸ் போடுறதா இருந்தால், ஒரு கட் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு 4 நிமிஷம் 6 நிமிஷம் கூட குறைச்சி தான் ஏற்படுது. பீஸ் கட்டிங் போடும்போது நேராக வச்சு நல்லா பார்த்து போயிடுது, கொஞ்சம் கூட குறைச்ச வருதுன்னு வைங்களேன். ஆனால் அது அப்படி வரல, சரிபாதியாக வந்துச்சு. சரிபாதியாக எப்படி வந்துச்சு அது? அப்போ நபியோட விரல் எங்கே இருந்துச்சு? நபி எங்கே இருந்தார்கள்? எங்கிருந்து கை அசைத்தார்கள்? நிலா எங்கே இருந்துச்சு? ரெண்டும் ஒரே இடத்துல இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் ஐனியத்தின் சூஃபி இஸ்திலா. குர்ஆனில் வர்றது தான் இது. சூஃபி இஸ்திலான்னு சொன்னால் தனியாக சூஃபியாக வச்சுக்கிறது இல்லை. கோட் லாங்குவேஜ் சொல்கிறோம் இல்லையா, பரிபாஷை. சாதாரணமாக டெலகிராஃப் பழைய காலத்தில் கொடுக்கும்போது சிங்கப்பூர்லேயே நான் இன்னும் ஃப்ளைட்டில் வர்றேன்னு சொல்லி கொடுத்தா, அங்கே ஜீப்போவில் அந்த டெலகிராஃபிஸ்ட் அடிக்கிறார், டக்கு டக்கு டக் 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 டக்குன்னு அடிக்கிறார், அவ்வளோதான் தெரியுது. உடனே அந்த மெதராஸ் ஜீப் யோக வந்துடுது. அங்கேருந்து எங்கே போகணுமோ அங்கே போயிடுச்சு. வெறும் சவுண்டு தான், டக் 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 தான், பேசுறது இல்லை. அதுக்குன்னு ஒரு படிப்பு, அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங், பயிற்சி எல்லாம் இருக்குது. எங்கள் அண்ணன் மூத்தவர் கூட டெலகிராஃபிஸ்ட் தான், ரிட்டையர் ஆகிட்டார், 80+ வயசாச்சு. பெங்களூரில் போய் படிச்சுட்டு வந்தார். ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்துடும், டேக் ஆஃப் நேரம் வந்துடும், லேண்டிங் நேரம் அதில் வந்துடும், பெறுகிறவர் நேர் யார் வாங்குறாரோ அவர் பேர் வந்துடும், இவ்வளோ சரி அதில் வந்துடும். முக்கியமாக இருந்துச்சு, தந்தி கடலாடி வழியாக வந்தது. அந்த டெலகிராஃபு அங்கே அடிக்கிறது, இங்கே அடிக்கிறது, இவங்க அதை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டே இருந்து இங்கே உள்ளவர் எடுத்துக்கிட்டே இருக்கிறார், டக் 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 இவர் எடுத்துக்கிட்டு படிச்சல மேட்டர் படிக்கிறாரு, கரெக்டாக இருக்கு. அதுதான் தந்தி முறை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி ஒரு காலம் ஓடுச்சு. இப்போ அதை விட அட்வான்ஸ் வைக்கிறேன். அந்த தந்தி வேர்டு கோட் லாங்குவேஜ் தான் அடிக்கிறாங்க, நமக்கு புரியாது. அது கடகடகம் தான் கேட்கும், தெரிஞ்ச அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு தான் கேட்கும். வாங்குறவரு பார்த்தீங்கன்னா கூப்பிடும். சமயத்தில் இந்த டெலகிராஃபிஸ்ட்டு கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போய் டீ குடிக்க போயிருந்தாலும் தான் அடிச்சு நிற்கும். அது வந்தவொடனே அது சொல்லும், வந்துச்சு இந்த மாதிரி வந்துட்டு சொல்ல உடனே எழுதி கொடுத்து அங்கே அட்டண்டர்கிட்ட கொடுத்து அனுப்புவார். அவங்க உடனே அதை ஃபாலோ பண்ணி ஏற்பாடு போய், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி ஒரு பாஷை, புரியாத பாஷை, தெரியாது. அது சாரப்பாவு இருக்குங்களே, அது நல்ல பாப்புக்கு என, அது ரெண்டு தான் ஜோடி. ஏன்னா இன்சான் ஐவா நபா ஜமாத் பார்த்தீங்களா, மனித இனம், மிருக இனம், தாவர இனம், தங்கம் வெள்ளி இனம் எல்லாமே நல்லவால் படைக்கப்பட்ட வஸ்துகளே தான். ஏதோ அப்போ நாமும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் வருது. இப்போ அந்த மாதிரி இப்போ நேருக்கு நேராக பேசுகிறோம், பார்க்குறோம் எல்லாம் நடக்கும். அப்போ நபி அவர்கள் இருந்த இடத்துல இருந்து அதை பிளக்கிறார்கள்.
எப்படி ஒரு நூலேல அந்த அல்லாஹு அக்பர் என்ன சொல்றது, எந்த விதமான குறையும் நிறையும் இல்லை. திரும்பி வந்து சேர்ந்துக்குச்சு. பார்த்தார்கள், சிலர் ஈமான் கொண்டார்கள், பார்க்காதவர்களால் ஈமான் கொண்டார்கள். கேரளாவில் கூட அந்த மன்னர் பார்த்து போய் ஈமான் கொண்டார். அவர் வர்ற வழியில் நோயாக கொண்டு ஓமன் இறந்து போனார். நான் அந்த தியாரத்துக்கு போய் நான் சஹாபி ரசூல், இங்கே பார்த்தாலும் வாழை மரம் தென்னை மரமாக இருக்குது. அரபு நாட்டில் எங்கேயுமே கிடையாதுங்க, கல்ஃப் கண்ட்ரியில் தென்னை மரம் கிடையாது, வாழை மரம் கிடையாது. இந்த ஓமன்ல சல்லல்லான்னு ஒரு இடத்துல அல்லாஹ் அக்பர், நம்மெல்லாம் ஊர் அப்படி இருக்கமான்னு யோசிக்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு. காரணம், இவர் ஈமான் கொண்டு சஹாஜா மாதிரி வரும்போது அங்கே தங்கிட்டார், பிரச்சாரம் செய்யறதுக்கு தங்கினார், ஓமான் இஸ்லாத்தை பரப்பினார். இவரோட ஆகாரம் தேங்காய் வாழை பழம் தான். கேரளா இப்போ போனாலும் அதுதான் முக்கியம். அதுக்காக இந்த பூமியில் எல்லாத்துல இவர் ஒரு நபருக்காக தேங்காய் வாழை பழத்தை கொண்டு வந்தான். அவர் போய் 1500 வருஷம் ஆகி போச்சு. இப்போ பல கோடிக்கணக்கான அந்த தேங்காவை கொண்டு போய் கல்ஃப் கண்ட்ரியில், அதே ஓமான்ல எல்லா ஊர்களையும் அதை வச்சு முயற்சி எடுத்தாங்க. தென்னை மரம் ஒரு இடத்துல வரல, வாழவன் வரல, தென்னை மரம் வரல, அந்த ஒரு ஊரை தவிர இல்லை. அவ்வளோ பூஞ்சோலையா அந்த ஒரு நபருக்காக எல்லாம் கொடுத்தான். பார்த்தீங்களா, இன்சானுக்காக ஹைவான், இத்தனை வகையான ஹைவான்கள், இன்சானுக்காக நவாத், பார்த்தீங்களா, தாவர வர்க்கங்கள், இன்சானுக்காக தவாத், தங்கம் வெள்ளி வைடூரியங்கள், அல்லாஹு அக்பர். ஒரு இன்சானுக்காக வானம் பூமி அண்ட சராசன் கடல் திடல் மலைகள் எல்லாம் இன்சானுக்காக. அல்லாஹ் இன்சானோட ரகசியம் ஹதீஸ குதுசி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபியோட நாவில். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பொருட்படுத்தாமல் கவனிக்காமல் இருப்பது பெரிய தவறாக இருக்குது. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருது. ஏன்னா அல்லாத மறுப்பிர்களையானால் கஷ்டம் வரும். சுருக்கமாக சொல்லிக்கலாம், அல்லாத மறந்தால் கஷ்டம் வந்துடும். மறக்காதீர்கள்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியே சேர்த்தான். பைந்தலும் ஐஷத்த லங்கா, என் சிக்கரை நீங்கள் புறக்கணிச்சிடாதீர்கள் சொல்லலாம், என்னை நினைப்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சொல்லலாம், என்னை நினைவு இல்லாமல் இருந்து விடாதீர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் உங்கள் வாழ்க்கை நெருக்கடியாக போயிடும் தான். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமாக போயிடும். அல்லாஹு அக்பர். துபாயில் வெளிநாட்டிலேருந்து வந்து சேரான், நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி, ஃப்ரீஜரை தூக்கிட்டு வருவாங்க. துபாய் நாட்டை சேராத வெளிநாட்டு ஃபாரினர்ஸ் தூக்கிட்டு வந்து 3 மாடி ஏறி கொண்டு வந்து வைப்பாங்க. நான் பார்ப்பேன், ஒரே நம்பர் தான், வலதியா முனிசிபாலிட்டியில் குப்பை அள்ளுவாங்க. முடியாமல் 4 மணிக்கு அந்த வண்டி வரும், தெருவில் அந்த குப்பையெல்லாம் அள்ளி தூக்கி போட்டு கொண்டு போவோம். எல்லாம் கிரீனில் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. ரோடு போடுவாங்க, கடுமையான வெயில் உங்களுக்கு தெரியும், போகாவிட்டாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேத்து விரிவிச்சு போடும், ரோடை தோண்டுவாங்க. இந்த மாதிரி அந்த பாலைவனத்தை கஷ்டப்பட்டு முன்னு கொண்டு வந்தார்கள். அது இந்தியன்ஸுக்கும் பெரிய பங்கு தான். அந்த அரபு நாடு துபாய் நாடு இந்தியர்களை மறக்கக்கூடாது. அவ்வளோ பெரிய சான்ஸ் செஞ்சாங்க இவங்களை கஷ்டத்தில் போய், அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் வந்துச்சு. பையனாக மகேஷத்தை லங்கா பார்த்தீங்களா, ஒரு ஆள் ஃப்ரீயை தூக்கிட்டு போகிறார். 3வது மாடி, ஏன்னா அங்கே வாசலில் செக்யூரிட்டி, லிஃப்டில் ஏற விட மாட்டார். இதுக்கு தான் கஷ்டமான வாழ்க்கைங்கிற, இதே தொழில் தான் அவருக்கு. 2வது, கை வண்டியில் இருப்பாங்க, அரிசி மூட்டை, கோதுமை மூட்டை, பருப்பு மூட்டை, சீனி மூட்டை, எத்தனோ மூட்டைகள், உணவு ஐட்டங்கள் பூரா, பழங்கள் ஐட்டங்கள் பூரா, அது அசையாது மணலில். இப்போ ரோடெல்லாம் போட்டால் பிரச்சனை, 5 வருஷத்துக்கு நான் சொல்கிறேன்.
ஒரு அரை கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு நபர் தான் தள்ளுவார். காசு பறக்க தான் கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லை. சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிட்றாரு? லங்கா உங்களை சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி படாத பாடுபடுத்தி உங்களை வேக்க விறுவிற்க வேலை செய்ய வச்சு உங்களை மூச்சு வாங்க வச்சு உழைக்க வச்சு உங்களை சோறு கொடுப்பேன்னு குரானே சொல்கிறான். நீ சோறு சாப்பிட்டாலும் சரி, ரொட்டி சாப்பிட்டா எது சாப்பிட்டாலும் சரி, எப்போ உமன் அருள அனுசுக்கிறீ என் சிக்கரணி புறக்கணித்தால் என்ன நீ நினைக்காவிட்டால் கஷ்டமான வாழ்க்கை வருதான் செய்யுது, பார்க்க தான் செய்யுது. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பணக்காரன் திடீர்னு ஒன்றுமில்லாமல் போயிடுறான். காரணம், பணம் வந்தவொடனே எல்லாத்தையும் மறந்துடுறான். என்ன மாதிரி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், என்ன கஷ்டப்பட்டோம், எவ்வளோ சிரமத்தில் இருந்தோம், என்ன மாதிரி குடிசையில் இருந்தோம், இப்போ நம்மளுக்கு வீடு மாடு மாளிகை தோட்டம் பயிர் பொச்சைகள் நிலங்கள் நகைகள் கார்கள் எல்லாம் வந்தவொடனே மாறிடுறான். அதான் மறந்துடுறான், அதான் மாறிடுறது. எல்லாம் குரானில் சொல்கிறான், பஞ்சவர்ண கட்டில் தூங்குவாங்க, உயர்ந்த வாழ்க்கை வாழ்வார்கள், ஆனால் என்ன மறக்க மாட்டாங்கிறான். அதை எப்படி மறப்பாங்க? சாதாரண கொஞ்சம் வாழ்க்கை கிடைச்ச உடனே நீ மறந்துடுற, அதான் அப்படி சொல்கிறான். உயர்ந்த வாழ்க்கையில் அரண்மனை கட்டி ஆடம்பரமாக இருப்பார்கள் வீடு வாசல்லாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன மறக்க மாட்டார்கள்ங்கிறான். ஏன்னா அவங்க சிக்கிற தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி அல்லாமல் நினைக்கிறது தானே பிரச்சனை. சிக்கிற இஸ்மி, சிக்கிற பேலி, சிக்கிற வஸ்மி, சிக்கிற ஜாத்தி பார்த்தீங்களா, சிக்கிற ஜலி, சிக்கிற ஹஃபி, சிக்கிற ஹஃபா, சிக்கிற கஃபீல் ஹஃபா, சூஃபிஸ்லா உலமாக்கள் பேலி, சிக்கிற வஸ்மி, சிக்கிற ஜாத்தி சொல்லி கொடுத்தாங்க மதரசால. இந்த நாலு வகையான சிக்கிற உடல் சம் உணலால் உண்ணாவால் சிக்கிற கல்வி கல்வால் இருக்கிற ரூஹி உயிர் ஒன்று போயிட்டு வந்துட்டு இருப்பாரு, அதால் இருக்கிற சிறு எது மூல காரணமோ நான் இருப்பதற்கு அதற்கு பேர் சிறு, அதுக்கு பேர் ஹக்கு, அதுக்கு பேர் உஜூது சூஃபிஸ்லாவில். நாலு வகையான சிக்கிற இஸ்மி பேனி வஸ்மி ஜாத்தி பார்த்தீங்களா, ذکر جلی ذکر خفی ذکر اخفا ذکر خفی الاخفا صوفی استلال ہے உங்களுக்குள்ள ذکر தான் நம்ம வேற பாசையில தோன்றோம். வேற ஒண்ணு விஷயம், ஒரே நீங்க என்ன வார்த்தால படிச்சீங்களா அதான். ஒரு நூல் இல ஒரு ஒரு பிட் கூட மாத்தல. அப்படி நீங்க ذکرல வந்துட்டீங்கன்னா நீங்க அல்லாஹ் மறக்க சொன்னாலும் உங்களால மறக்க முடியாது. உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து அல்லாஹ் மறக்க முடியாது. எப்படி நீங்க எல்லாம் எல்லாம் நிறக்க முடியலன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி சூஃபியாக்கள் எல்லாம் எல்லாம் மறக்க முடியலங்கிறான். என்னோட அருமை ஷேக்னா சொல்லுவாங்க, அல்லா மாறி பில்லா சம்சுல் ஆரிஃபின். பழைய பேர் ஃபசீர் மோலானா, புது பேர் ஃபைஜி சாருக்கு பிள்ளாரமும் சொல்லாரி அல்லாட்ட போய் சேர்ந்துட்டாங்க, வாட்சிலாகிட்டாங்க. நான் பாத்ரூம் போறேன் பாருங்க, என்னை விட்டுட்டு நீ என் கூட வராதேன்னு நான் சொன்னாவன்ட்டு அல்லாட்ட சொன்னான், யூ கீப் அவுட் ஆஃப் டாய்லெட். ஒரு காலேஜில் பேசும்போது சொல்கிறான், காலேஜ் மாணவர்கள் மத்தியில், ப்ளீஸ் லெட் மீ கோ இன் சைட். என்னை மட்டும் ஆ உடனே அல்லா சொன்னான், அப்பாவி வைதிஷா நான் இல்லாமல் நீ இருக்கவே மாட்டியப்பா. உண்மைதானுங்களே, எப்படி இருக்க முடியும்? துணி இல்லாமல் சட்டை இருக்குமா? மரம் இல்லாத உட்டு இருக்குமா? உட்டு இல்லாமல் கட்டில் இருக்குமா? தங்கம் இல்லாமல் செயின் இருக்குமா? தங்கம் இல்லாமல் மோதிரம் இருக்குமா? என்ன இருக்கும்?
மூலப்பொருள் இருந்தாகணுமா அவளுக்கு? பாய் கோரை இல்லாமல் பாய் இருக்குமா? பஞ்சு இல்லாமல் தலைவாணி இருக்குமா? அவன் இல்லாமல் நாம் இருப்போமா? ஒருபோதும் முடியாமல் எப்படி இருக்கிறான் என்று கைஃபியாத். அதான் சொன்ன சபக் சொன்னவங்களை நான் ஹக்கீக்கத்தில் ஐனியத்தை ஹக்கீ கைரியத்தை ஹக்கீ இஸ்திலாயி அல்லாஹ் கூட இருக்கிறான், தனிச்சும் இருக்கிறான். அப்போ சொன்னாங்க, நாம் நான் டிஸ்ட்ரிக்டில் நான் அங்கே இருந்தேன், இந்த மகான் சொன்னாங்க, யூ கனாட் என்டர் இன் டு த டாய்லெட் வித்தவுட் மீ, நான் எல்லாம் நீ உள்ளே போக முடியாதுட்டான். பார்த்தீங்களா, ஒரு அதனா வஸ்துல லவத்தால காபத்துள்ளா கூட இருக்கிறான், இல்லாதால மதியனா முன்னமரா கூட இருக்கிறான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான். இல்லாத இடம் ஒன்று இல்லவே இல்லை, இடத்துல இடமாக இருக்கிறான். அவன் சூரியன் கூட சந்திரன் கூட இருக்கிறான். இல்லைன்னா உங்க கண்ணுக்கு என் கண்ணுக்கு புலப்படாது, எந்த வஸ்துவும் தெரியாது. அவன் இல்லைன்னு சொன்னா எதையும் நம்ம பார்க்க முடியாது. அவன் இருந்தாலும் பார்க்க முடியாது. நபி அவங்க தயவு இல்லாம அல்லாஹ் இருந்தாலும் வஸ்துக்கள் நமக்கு தெரியாது, காரணம் நபி இருக்கணும். மஞ்சள் லாஹூத் நபி இருந்தால்தான் ஒருத்தர் பார்க்கலாம், பேசலாம், எல்லாம் செய்யலாம். எதையுமே பார்க்க முடியாது நபி இல்லைன்னு சொன்னான். ஏன்னா அல்லாஹ் நீ எப்படி பார்ப்ப? நூறு சூரியன் நேரம் பார்த்தாக்கோ மயக்கம் வந்துடுங்க. சூரியகிரகத்தில் பார்த்தா கண்ணு போடுன்னு சொல்கிறாங்களே, சந்திரகனை பார்க்காதங்கிறாங்களே, சிருஷ்டி தானே, இடையில ஒன்று வச்சுட்டு பார்த்தா பிரச்சனை இல்லைங்கிறாங்களே. அல்லாஹ் அதே மாதிரி இந்த உலகத்தில் வஸ்துக்களை பார்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும், இடையில இருக்கணும் அவங்க. அதனால் ஆலங்கள் அருட்கொலை அரசாக இல்லா ரஹமத்துல்லா ஆலமின்னு சொல்லிட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபி ரஹமத்துல்லா ஆலமீன், அது சப்ஜெக்ட் வேற. நீங்கள் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, கஷ்டமில்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி? அவனை மறக்கக்கூடாது. அவனை மறக்க என் பிள்ளைங்களுக்கு கூட நேற்று தாலீம் செஞ்சேன். இன்னைக்கு சிக்கன் ஆக்கணுமா, அந்த சிக்கன் அல்லாஹ் மறந்துச்சு, நம்மளுக்கு ரிஸ்க் ஆயிடுச்சு. அன்னைக்கு காடை வந்துச்சுமா, அல்லாஹ் மறந்துச்சு, அது நம்மளுக்கு ரிஸ்க் ஆயிடுச்சு. காய்கறிகள் அல்லாஹ் மறக்குது, நம்ம ரிஸ்க் ஆயிடுச்சு. ஆடுகள் மறக்குது, அறுபடுது, விற்கப்படுது, இறைச்சி ஆயிடுச்சு, உணவாயிடுச்சு. அரிசி மறக்குது, சிக்கர மறக்குது, உணவாயிடுச்சு. எது மறந்தாலும் அது ஃபனா. ஆனால் நம்ம மறந்தே வாழ்ந்தாலும் பணமாக்குறது இல்லை, பணாய முத்தலக்கு இல்லை, அழிச்சறது இல்லை, மௌத்தாக்கிறது இல்லை. பகரமா கொஞ்சம் கொஞ்சமா அதை மறந்ததுக்காக பரிகாரமா செஞ்சு செஞ்சு வந்து கஷ்டத்துல நஷ்டத்துல பஞ்சத்துல தரித்திரத்துல மிடுமையில வறுமையில வாட விட்டுருவான். நீ உன் பிள்ளைக்கு இந்த சிக்கிற கத்துக் கொடுக்காம கபருக்கு போயிட்டு சொத்து வச்சு, எக்ஸாம்பிள் சொல்றேன், அல்லாம ரசூலும் மூமின்களும் பார்க்குறாங்கன்னு நல்லா குரான் சொல்கிறான். அல்லா மட்டும் பார்க்குறான்னு சொல்ல, மூமினே உன் அந்தஸ்த குரான் சொல்லுது, உனக்கு தெரியாது. எனக்கு மூமின்னா உனக்கு தெரியாது, முஸ்லீம்னா என்னன்னு தெரியாது. ஏதோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தா ரிஜிஸ்டரில் பர்த்தில் வந்துருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. என்ன சொல்கிறான், அல்லாவும் ரசூலும் மூமின்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்மளே சேர்க்குறான். அவன் பார்க்குற மாதிரி ரசூல்லா பார்க்குறாங்க, ரசூல்லா அப்போ நம்மளும் பார்க்குறோங்க. நான் குரானில் எடுத்து குரான ஓரிப்பார், உனக்கு தெரிஞ்ச ஆலிம்ட்ட போய் கேட்டுப்பார். அப்பா வச்சிருவான் கபர்ல, அந்த ஷைத்தானுங்க உன திக்ர செய்ய விடாம ஆக்கிட்டாங்க. நான் பத்து நாளா வீட்டில் என் பேத்தி மருமகள் பேர எல்லாருக்கும் அதான், மறந்துடாதீங்க, பின்னால கஷ்டப்படுது, எச்சரிக்கை செஞ்சிட்டேன். எப்படி கஷ்டம் வந்துடும், நீ கபருக்கு போயிடுவேன், அங்கேருந்து உன்னை பார்க்க விடுவோம். அல்லா குரான் சொல்லுங்க, பார்ப்பார்கள் மூமின்கள். புள்ள ஒருவேளை சாப்பாடுக்காக எங்கன்னா போய் வேலை செய்வான், மலைகளில் போய் நிற்பான். ராம்நாளில் ஒரு ஊருக்கு போனோம், பேர் சொல்ல விரும்பலை, எங்கள் சர்க்கார் நாயகத்தோடு போனோம்.
கிஸ் முதலாளிலாம் கூப்பிட்டு போனாங்க. அவங்களாம் கொண்டாடுவாங்க. ஒரு ஊருக்கு ஒரு வீட்டுக்கு போனோம், பிரிட்டிஷ் காலத்தில் கூடாது, பெரிய பதவியாக இருக்கு, பேர் சொல்ல விரும்பலாம். உள்ளே போனால் ஒரே ஒட்டடை, தலை கண்ணு 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 எல்லாம் ஒட்டடையாக போச்சு. கொஞ்சம் நேரத்தில் திரும்பியாச்சு, மூச்சு விட முடியல. அடேப்பா, கிட்டத்தட்ட ஒரு 8000 சதுரம் இருக்கும். அவனோட பேரை இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, எச்சே பிள்ளைட்டு கழுவுறான். நல்லா கவனிச்சுக்க, உனக்கு சரி எனக்கு சரி, ஜிக்கிற விட்ட தொலைஞ்ச. அவன் சொல்கிறான், நான் இன்னும் ஃபேமிலியுடைய பேரை பையங்கிறான். அல்லாஹு அக்பர். பிரிட்டிஷ் இப்போ என்ன காலத்துக்கு வேலை செய்கிறப்பா, நீ பிளேட்டு கழுவுறேன், நீங்கள் சின்ன சாப்பாட்டு பிளேட்டு நான் கழுவுறேன்னு என்னையே சொல்கிறான். நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த பிளேட்டு நான் கழுவுறேன். எப்படி இருந்தார், பாட்டனார் கூட்டனார், அவர் அங்கே பாப்பாரிப்போம். ஆஹா, நம்ம போய் எச்ச பிள்ளைட்டு கழுவுறானே, நம்ம இந்த வாழ்க்கை வரும்போது நன்றி செய்யலையே. பார்த்தீங்களா, வாழ்க்கை நம்ம வந்திருக்கும் போது அல்லாஹ் மறந்து வாழ்ந்தோமே. சிங்கார வாழ்க்கை, சீமாந்தனமான வாழ்க்கை, ஓங்கார வாழ்க்கை, சுத்தமாக அவனை மறந்து வாழ்ந்தோமே. நம்ம இஷ்டம் இப்போ நம்ம பேரை புள்ள பெச்ச பிள்ளை கழுவுறானே என்று கபர்லேருந்து நீ கதிர்வே. உன்னை விடமாட்டான் உன்னை, அல்ல பெரட்டே எடுத்துருவான். நீ நினச்சிக்கிட்டியா, போய் மண்ணில் போ, மண்ணா ஒன்றா மண்ணாட போயிட்டு உன் சரீரம் மண்ணா போயிடும், உன் கல்பு ரூகம் என்ன ஆகும், யாருக்கு வேதனை கபரில் வச்சா, நீ செத்து போயிட்டிய, ரூஹுக்கா வேதனை, கல்புக்கு வேதனையா? சஹாபாக்கள் கேட்டான், கபரில் வச்ச பிறகு என்ன நடக்கும்னு கேட்டான், ஒரே ஒரு பதில் சொல்ற கேட்டுக்கேன்ட்டான். என்ன அண்ணா, நல்லபடியான இருந்தால் தாய் பிள்ளைய அணைப்பது போல கபர் அணைச்சிக்கோங்க. உன்னை தாய் பிள்ளை எப்படி அணைப்பாள், அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கு தான் தெரியும். நீ வீட்டிலேருந்து பார்த்து தான் உனக்கு தெரியும். அப்படி நீ பாவியாக இருந்த கொண்டு கபரில் வச்சாங்க, அந்த கபர் நெருக்கும், இந்த விலா எலும்பு இங்கே வந்துடும், இங்கே வந்துடும்ட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆர்த்தோஸ்பெசிட்டி செக் பண்ணுறது, கையை தூக்குனா முடியலன்னு கத்துற, நீ எலும்பு இங்கே இந்த எலும்பு இங்கேன்ட்டாங்க. நபி பெருமாள் சொல்ல அதோட நிறுத்திட்டான். அதிக மேல நிறுத்தி பேர் இவங்க பேசுவாங்க. அறிவாளைக்கு ஜாட போதும், சிக்னல் போதும் இல்லைங்களா, இஷாரா போதும். ஆனா இதை பார்ப்ப, நீ வீட்டுல வந்தவன பார்க்க விடுவான், ரூ வீட்டுக்கு வரும், நீ செத்து போன பிறகு உன் புள்ள போய் மக பேத்தி போய் ரூட்ல வேலை செய்வான், சாமாந்திட்டு கழுவான், மிளகா மசாலா அரிச்சு கொடுப்பா. பெரிய கோடீஸ்வரனுக்கு வேறனா இருந்த நீ, இன்னைக்கு உன் பேத்தி இந்த என்ன அவளுக்கு தெரியாது, நீ வாழ்ந்த வாழ்க்கை பார்க்கல, போய் சேர்ந்துட்ட நீ. அந்த கஷ்டத்தை உனக்கு காட்டுவான், உற்றாது பண்றவன், பெரட்டி பெரட்டி உருட்டி எடுத்துருவான் உன்ன. அதனால நீ பணம் வந்துட்டாலும் சரி, செல்வம் வந்துட்டாலும் சரி, உனக்கு செல்வாக்கு வந்துட்டாலும் சரி, ஆணவத்தோட வாழாத, அகந்தையோட வாழாத. அடக்கம் உடக்கம் பெருமானார் சல்லல்லாஹு மெராஜ் போயிட்டு வந்தான். சஹாபா பெண்கள்லாம் வந்து கேட்ட, என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட நகத்தில் பார்த்தேன் பெண்களை, யாரும் சொன்னாங்க என்ன செஞ்சோம், நன்றி கேட்டு இருப்பீங்க, என்ன உங்களை கொடுத்தானே நீ தூக்கி வீசிடுவ, உங்கள்கிட்ட என்ன என்ன வளர்ந்துட்டேன்னு சொல்லுவேன், 100 புடவை வச்சிருப்பேன், 1 புடவை வாங்கி கொடுக்காட்ட உங்கள்கிட்ட என்ன நான் வளர்ந்து கிழிச்சிட்டேன்னு சொல்லிடுவேன். எப்படி சொன்னாங்க பாரு, சொல்ல எப்போ சொன்னாங்க பாரு, கே நபின்னா யாரு, ஆனால் உன்னை நான் பார்க்க முடியாது, என்ன நீ பார்க்க முடியாது, நபி இல்லாவிட்டா. இதுக்கு மேலே நீ விளக்க வேண்டியதெல்லாம் விளங்கியாதோடா பேச்சு முடிஞ்சு. இப்போ நபி மதினால போனது யாரு, இப்போ எனக்கு ஏன் பஞ்சாரியை காட்டுறது, பஞ்சாரி என்ன காட்டுறது, நபி தானே, பங்க போனது யாரு, இங்கு தான் நபி யாரு, அப்போ சார் பெண்கள் கேட்டாங்க, அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நரகத்தில் பார்த்துட்டு சகாவத்து செய்யுங்க, சதக்கா செய்யுங்க, தர்மம் செய்யுங்க பெண்களே, அல்ல உங்களை மன்னிச்சிடுவான். பார்த்தீங்களா, அவன் சான்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி நீ நரகத்தில் போவே, நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து அந்த பெண்களுக்கு பரிகாரம் சொன்னாங்க.
இப்போ வாழ்வு வந்துருச்சு தலைவேல நிற்காதே. எத்தனை இந்த ஜில்லாவில் எத்தனை பணக்காரங்க உள்ள முன்னா போயிட்டாங்க, எத்தனை பரதேசிகள் பணக்காரனா போயிட்டாங்க. நான் பார்க்குறேன் என் அனுபவத்தில் ஆச்சரியமாக இருக்கு. காரில் போனவன் இன்னைக்கு ஆட்டோவில் போகிறான், ஆட்டோ கதி இல்லாதவன் காரில் உயர்ந்த காரில் போகிறான். கூட்டா சீதா பார்த்தீங்களா, தஜல்லி குத்தக்கிறார் நெஹி குள்ள யோமன் யூ அஃபிஷான். மாறிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை, நம்மளாம் மாறலையா? முந்தி இருந்தாம நம்ம இருக்கிறோம். இப்போ என் வீட்டிலேருந்து என் மகன் விட்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அசா ஊனிக்கிட்டு வர்றேன், ஒரு பேரனை துணை கூப்பிட்டு வந்துட்டுருக்கிறேன். எல்லாம் ஒரு 40 அடி 50 அடி தூரத்தில் அப்படியா இருந்தது சின்ன வயசில். வயசு போக போக எல்லாம் தளருது இல்லையா? அதனால் நம்ம சிப்பது நக்சோ சவால் புரிஞ்சுங்க. மனுஷன் யாரு? நக்சோ சவால், குறை உள்ளவன், இழக்கக்கூடியவன். புரிஞ்சுக்க ரெண்டாவது வார்த்தை சூஃபி இஸ்லாமில் முரீதுகளுக்கு சொல்கிறேன், நீ நல்லா வாழு, வாழ பிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறதுக்கு நீ ஒரு மிஸ்தாக், நீ ஒரு முன்மாதிரி வந்து தரீகத்தில் பூந்துட்ட. நீ உன்னோட நல்ல செய்வது குஸ் ந செய்வது நக்சோ சவால்னா என்ன? குறைஞ்சு போயிடும், நீங்கி போயிடும், பார்வை குறைஞ்சிடும், கேட்கறது குறைஞ்சிடும், பேசுறது தடுமாற்றம் ஆகிடும், கை கால் எப்படி நடுங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நக்ஸுங்கிற அரபியில். ஒரு நேரம் வரும் ஒன்றை ஊட்டி எல்லாம் போயிடும், ரூஹு போயிடும், பார்வை போயிடும், கேள்வி போயிடும், பேச்சு போயிடும், கை கால் எல்லாம் ஆசையா நக்சோ சவால். அல்லாஹ் காமில், குறையவே இல்லை. எப்படி இருந்தான் அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்போ அப்படிதான் இருக்கிறான், எப்போ அப்படிதான் இருப்பான். நானக்கம்மா காணாலே கால நபி சல்லல்லாஹு சொன்னோம். அதனால ஒரு வாழ்வு வந்துட்டு அவன் மறந்துடாது, அவன் நினைவு எப்பவும் இரு. அதுக்கு ஜிக்ர இஸ்மி என்ன, நாவால சேர்றது என்ன, ஜிக்ர கல்வி என்ன, கல்வால சேர்ற ஜிக்ர என்ன, தெரிய பத்தல என்னன்றது சொல்றேன். நாவல சுமாரா நீ சொல்லிக்க, உனக்கு புரிஞ்சது சிறந்தது அதுக்கு சமமானது அல்லாஹ் அல்ல. லாயிலாலாக் என்ன சிறப்பு அந்த அல்லாஹுல்லாக் ரெண்ட ஒரே ஸ்டேஜில் இருக்குது. அது நீ நாவில் சொல்லிடுறவனுக்கு பறக்கம் தான். இருக்கிற கல்வி என்ன ஃபேல்மே, உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு மூமெண்ட்ஸிலும் அல்லாஹுடைய எனர்ஜியை குவத்தை நீ பார்க்கணும். இப்போ நான் கையாட்டி பேசுகிறேன் மனசில், அதான் தரிக்கத்துனா மனம் சம்பந்தப்பட்டது. முதல்ல சொன்ன பாருங்க, மனசு சின்ன பண்ணமா போச்சுண்டு. இந்த மனசுல இந்த திக்ர் வந்தா கல்வி திக்ரி என்னது, அல்லாவுடைய குவத்து கொண்டு தான் நான் கையை அசைக்கிறேன், உதட அசைக்கிறேன். மனசுல நினைக்கிறேன் பாருங்கண்ணா, உனக்கு அந்த ஞானம் இல்லை, நீ கையை அசைக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிற. அதனாலதான் சார் கொஞ்சம் காணான்னா கை கால அசை விடாம ஆக்கிடுறான், தடுமாற்ற பேச்சில் கொடுத்துட்றான். நக்ஸ் சவால் வருது. தரிக்கிறது திக்கிறனா கல்வி திக்கிறனா ஒவ்வொரு அசைவிலும் அல்லாஹ்வுடைய எனர்ஜியை குவத்தை பார்க்கணும். Nothing will be done without the energy of Allah. என்னோட பழைய இங்கிலீஷ், Nothing can be done without the energy of Allah. கல்வி திக்கர் இது ரெண்டாவது பாதை. அறவே தெரியாது கல்வி என்னன்னு தெரியாது, என்ன செய்யும். நான் உங்களுக்கு குறை சொல்ல, முர்ஷித புடிங்க பாத்தீங்களா. அந்த திக்ரு வந்துருச்சு, ரூஹி திக்ரு பாத்தீங்களா. சிஃபாத அதமியாமே சிஃபாத உஜூதியாவுக்கும் அது ஹூதரக்கணா. ஆனா நம்ம மையத்துங்க எப்போ எல்லா குரான சொல்ற ஹுவல் ஐயுல் கையும் ஆயத்து குடுத்துல முதல் ஆயத்து அந்த நீ பேய்ப்பு சாதி ஓதிக்கிட்டு வியாபாரத்துக்கு வாசல போட மாட்டின்னு உட்காந்துக்கிறேன். ஹுவல் ஐயுல் கையும் எடுத்தவன்னு சொல்ல, அவன் தான் நகையா தாய்க்கிறான், காயமா இருக்கிறான், பத்தியா முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்கள்லாம் இல்லேன்னு அர்த்தங்க, நான் தான் சுபரிச்சானா நீங்கள்லாம் இல்லேன்னு அர்த்தம்.
அதுவே நீங்கள்லாம் சூப்பர் ஸ்டார்னு ரெண்டாவது சொல்லணுமா? அண்டர்ஸ்டூட் தானே அது? புகழ் ஐயல் கையும் அல்லாஹ் சொல்ற ஆயத்து, அவன் தான் ஹயாத் ஆகிறான், அவன் தான் நித்தியமா நிரந்தரமாக இருக்கிறான். ஆரம்பம் இல்லை, முடிவில்லை, அழிவில்லை, அவன் தான் என்றும் இருக்கும். அது சொன்னவுடனே நம்ம ஆரம்பம் உண்டு, நமக்கு முடிவு உண்டு, நமக்கு பிறப்புண்டு இறப்புண்டு. அவனுக்கு பிறப்பில்லை இறப்பில்லை, சாத்த கிதம் காயம் பகூத். முறிவுகளை வழங்கிங்க, இந்த சொற்றொழிலுக்கு ஒரு மரியாதை இருக்கு, இந்த சொற்றொழில் மரியாதை இருக்கு, அல்லாட்ட ரசூல்கிட்ட மரியாதை இருக்கு. நீ உங்களுக்கு மரியாதை காக்கப்படும், நீ உலகத்தில் செல்லத்தா ஜலீலா போக மாட்டேன். நீ ரூஹித்துக்கு என்னங்க, யாரெல்லாம் நான் மையத்தாவே இருக்கிறேன் குரான் படிக்கி, என்ன நீ ஹயாத்தை காத்துக்கிட்டே இருக்கிற? ஒரு சூரிய உலகம் பூரா வெளிச்சம் கொடுக்குது, ஒரு மஹ்லூக்குங்க, ஒரு ஹல்கத், அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு கிரியேஷன் உலகம் முழுதும் வெளிச்சத்தை கொடுத்து டைம் படி. அல்லாஹு அக்பர். ஒரு அல்லாஹ் ஹயாத்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் எது எதுக்கெல்லாம் கொடுக்குறான்? ஒரு சுருக்கமாக சொல்லிட்டாங்க சூஃபியாக்கள், இன்சான் மனித இனம் மிருக இனம் தாது இனம் தாவர இனம் முடிஞ்சு போச்சு. கீரை வளருது ஹயாத் இல்லாம வளருது, தங்கம் விளையுது ஹயாத் இல்லாம விளையுது, சிங்கம் புலி கரடி ஆடு மாடு வளருது ஹயாத் இல்லாம வளருது, மனுஷனை வளர்றானே ஹயாத் இல்லாம வளர்றான். இந்த ஹயாத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நீ நினைக்கிறது சிக்கிற ரூஹி பார்த்தீங்களா? மூணாவது இருக்கிறது விரிவானமா சொல்லணும். பையத்து வாங்கின முடியுதுகள் எந்த மூலையில் கிடக்குறாங்களோ தெரியல, எப்படி இருக்கிறாங்களோ தெரியல. உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கல, நீங்க தெரிஞ்சவங்க தான். சிறி அந்தரங்கமான இருக்கிற என்ன சீக்ரெட் இருக்கிற, அல்லாஹ் ஒன்னில் நான் குடியிருக்கிறேன், நான் ஒன்னில் இருக்கிறேன், அல்லாஹ் நீ என்ன காட்டிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான் பேச்சு. என்ன நீ மறைச்ச மன்னர் என கொண்டு கபர்ல வச்ச உலகத்துல யாரும் என்ன காட்ட முடியாது. எப்படி அப்படியே மன்னாதி மன்னர்லாம் கொண்டு உள்ள வச்சுட்டான். இருக்கிற சிறு என்ன, நீ என்ன காட்டி கொண்டே இருக்கிறாய், நாம் ஜூதே இல்லல்லா. ஒரு டாட் உங்களை கொடுத்தாச்சு அறிவாளுக்கு, சிக்னல் போதுமானது. இருக்கிற இஸ்மி நாவும் இருக்கிற கல்வி சொன்னுக்கு காயம் ரத்தே ஹுவே ஹக்கி குவத்துக்கும் ஹூதரக்கனா. Nothing can be done without the energy of Allah. Zikra ruhi, ruhuda zikra na? Inda yel sifat yanakirka hayatu, arivu, naattom, sakthi, kekkarudu, paakkarudu, pesarudu, yellam unakku sonda Allah, yanak edhuvume illai. Inda unarvil irupadirku peru, adhanalda seidhana Abu Bakr Siddiq paathu Rasoolullah sonnanga. Nadamaadu mayyathai paakkuraanda Abu Bakr paarungal, enna adhi sodhana mayrsaale? என்ன ஓடி கொடுத்தாரு உஸ்தால் உனக்கு நடமான மையத்து, என்ன அந்த உணர்வு வந்துச்சு, சிக்கிற ரூஹி திக்கிற செய்யறாங்க, நான் மையத்தா இருக்கிறேன், என்ன ஹயாத்தா வச்சுக்கிறான்ற நிலையில வந்ததை பார்த்து ரசூல் அந்த மனசை பார்த்து எப்படி அவர் தொழுதாரு கடைசியில, நான் என்ன நடனம் தொழுதுன்னு ஒரு எண்ணம் வந்தத ரசூலா சொன்னாங்க பாருங்க, அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சா, வந்துச்சு யாரு சொல்ற, மறுபடியும் கொடுத்தாங்க அந்த எண்ணத்தை பார்த்த ரசூல் சல்லாலு செல்லம். எல்லாம் நம்ம கல்வி பூரா அவங்க கண்ட்ரோல் மக்காம லாஹூத்தில் ஹைர். அதை நான் சப்ஜெக்ட் வரல, இப்போ நான் சொன்னதை புரிஞ்சுங்க. இருக்கிற சிறியன்னா எல்லாம் ஹக்கில் இருக்கு. இப்படி ஜிக்கிற வகைகளாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நான் ஜிக்கிற செய்ய முடியல எனக்கு தெரியலன்னு சொன்னால் அல்லாஹ் விட்டு தேட மாட்டேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு இல்லை, இன்டர்நேஷ்னலில் போயிடுச்சு இல்லை, ஃபேஸ்புக்கில். இதுக்கு இஸ்மி ஃபேலி வஸ்வி ஜாதி உலமாக்கள் சொல்றது மனசாக்கள்ல, ஜிக்ர ஜலி ஹஃபி அஃபா ஹஃபில் அஃபா அல்லாக்கள் சொன்னது அத்மீர் நாயகத்தில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க.
பிரித்து சொல்கிறாங்க. ரெண்டு வேறு வேறே தவிர்த்து அர்த்தம் ஒன்று தான். நாளைக்கு நீ கேமத்தில் வந்து எனக்கு சொல்லித்தரணும் விட்டுவானா ஒன்றாமல்லா விடமாட்டான். அன்னைக்கு கூட சொன்னே, ஒரு கொம்பு உள்ள ஆடு ஒரு கொம்பு இல்லாத ஆடு முட்டிடுச்சுங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 700 கோடி ஆடு அறுபடுது உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு. 700 கோடி பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆடு வச்சாலும் சரி. இதில் கேம நாள் வரைக்கும் எத்தனை கோடி சொல்ல முடியாது. அதில் கொம்பு இல்லாத ஆட்டை முட்டின ஆடை கொண்டு வருவான் கேமத்தில், அதோட கொம்பை எடுத்துருவான். எடுத்துருவான்னா கட் பண்ணுறது இல்லை. அப்படி இதுதான் முடிஞ்சு போச்சு. கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்துருவான். கொடுத்து அந்த கொம்பு உள்ள ஆட்டை முட்டை சொல்லுவான், உலகத்தில் நீ முட்டினியே உனக்கு கொம்பு கொடுத்ததுக்காக கொம்பு இல்லாத ஆட்டை என்ன வேதனைப்பட்டிருக்கோ அப்படின்னு சொல்லி கொம்பு இல்லாத ஆட்டு கொம்பை கொடுத்து கொம்பு உள்ளாட்டு கொம்பை பிடுங்கி முட்டை விட்டு ரெண்டையும் மண்ணாக்கிடுவான். சொர்க்கம் நரகம் இல்லை, உன்னை என்ன ஆக்குவான், என்ன என்ன ஆக்குவான். பில்லியன் கணக்கில் உள்ள ஆடு கணக்கில் இந்த ரெண்டு ஆட்டை வச்சுட்டு இருக்கிறாங்க, மறக்கலைன்னு சொன்னால் உன்னை என்ன மறந்துடுவானா? யாரை ஏமாத்துறேன், உனக்கு ஒன்று நீ ஏமாத்திக்கல. வானா அன்பர்களே, வானா நான் வாழ்வை தேடி வாழுங்க. உங்களுக்கு பிறகு உங்கள் புள்ள நல்லபடியாக வாழ. யாரும் உள்ள பிச்சை கேட்கக்கூடாதவன் சொல்லக்கூடாது. மூதேவி அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தான், ஊர் மிக்க பெருமையாக வாழ்ந்தான். இந்த புள்ள பிச்சை எடுக்கிறாங்க, இது கேவலமாக இல்லை. எதனால? ஒரே காரணம், அல்லாஹ் மறக்கிறது தான். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் மறக்கிறதுல கஷ்டம், அல்லாஹ் நினைக்கிறதுல இன்பம். அல்லாஹ் நினைப்பது இன்பம், அல்லாஹ் மறப்பது துன்பம். அல்லாஹ் தாலா அகலே ஜிக்ரில் எவ்வளோ பேருக்கான அந்த கூட்டத்தை சேர்ப்பதுடன் உலகில் உலாவி கொண்டு வரக்கூடிய குர்ஆன் வியாதியை விட்டு உலக மக்களை காத்தருவானாக சொல்லி விடைபெறுகிறேன். வாக்குறதாவானா அப்படின்னு அங்கே அன்பில் ஆளுநர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.